ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் எக்ஸ்பைரிடே அன்னைக்கு ஆப்ஷனை செல் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் தேவை. நம்ம என்ன தான் வந்து படிச்சிருந்தாலும், நானே எம்பிஏல படிக்கும் போது எனக்கு வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும், செக்யூரிட்டி அனலைசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பரும் இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான பேப்பர்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது படித்ததுக்கும் இங்கே வந்து நான் ட்ரேட் பண்ணச்சா நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதாவது மார்க்கெட் அப்படின்னாலே முழுக்க முழுக்க ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுவும் எக்ஸ்பைரி டே அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எவ்வளோவில் இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அதனுடைய எக்ஸ்பைரி டே இன்றைக்கி வந்து 12ஆம் தேதி 20,303 இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரவுண்டு ஃபிகராக எடுத்துருங்க, சரிங்களா? 20,300 இதில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்னவோ ஆயிருக்கும் அப்படின்னா ஜீரோ ஆயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் என்னவோ ஆயிருக்கு அப்படின்னா ஜீரோ ஆயிட்டு, சரிங்களா? இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் செயினோட சார்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். இதில் இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன், சரிங்களா? இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இந்த மணி, இது காலோட இந்த மணி, இது புட்டோட இந்த மணி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒயிட்டாக இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி. இப்போது இந்த அவுட் ஆஃப் த மணியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்களேன், அந்த வேல்யூக்கு மேலே இருக்கிற எல்லா வேல்யூமே என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி, இந்த 0.05 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர் என்ன கணிப்பாங்க இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அப்படின்னா, இப்போ இது புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. இப்போ இதை பார்த்துட்டா மேலே இருக்கிறதெல்லாம் என்னது, இப்போ அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேல்யூக்கு மேலே இருக்கிறது எல்லாமே யார், கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, புட் ஆப்ஷனுக்கு இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே புட்டு. அப்போது இன்றைக்கி பாயிண்ட் இதெல்லாம் தொடாது, இப்படி ரீச் ஆகாதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 20,100 தொடாது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம், சரிங்களா? புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்ருங்க. செல் பண்ணிட்டீங்கன்னா எப்படியும் எக்ஸ்பைரி டேயில் அது என்ன ஆக போகுது அப்படின்னா ஜீரோ ஆக போகுது. அப்போது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே வந்து ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயமே. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நான் அவங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறது ப்ரிடிக்ஷன். இதை அதாவது ஒரு இலதல சாப்பாடு, நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா வட பாயசத்தோடு சாப்பாடு இருக்கும், சரிங்களா? நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம், பட் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிக்கிள் அந்த ஊருக்காக இருந்தாலே சாப்பிட்ருவாங்க. அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோ இண்டிகேட்டரோ நீங்கள் அதுக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிய ப்ரிடிக்ஷனுக்கு நீங்கள் இப்படி பயன்படுத்தவே முடியாது, சரிங்களா? அப்போது ப்ரிடிக்ஷனுக்கு குளோபல் மார்க்கெட்லேருந்து நான் எப்போதுமே மண்டே அந்த வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? இப்போது நீங்கள் கணிச்சிட்டீங்க, இப்போ வந்து நான் மந்த்லி கேண்டில் போடுறேன், உள்ளே பையர் இருக்காங்க, எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுப்பாங்க. அதாவது அன்னைய டேக்கு இன்னைய நாளுக்கு இது பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா என்ட்ரி கொடுக்காதீங்க, சரிங்களா? என்ன எடுத்துகிட்டு வேணால் மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். மார்க்கெட் பாசிட்டிவ் அந்த நேரத்தில் இதனுடைய லெவல் அகெயின் ஒரு ரீச் இருக்குல்ல, இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறையா பேர் என்னென்னா பிரேக் அவுட் ஆகும்போதே என்ட்ரி கொடுப்பீங்க. அப்படி இந்த மாதிரி 3 hours கேண்டில், மந்த்லி, வீக்லி, 1 hour, 2 hour சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சரியாக பயன்படுத்தினா செவ்வாய்க்கிழமை ஃபின்நெஃப்டியில் ட்ரேட் பண்ணிடலாம், சரிங்களா? புதன்கிழமை பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் பண்ணிக்கலாம், வியாழக்கிழமை ஃபின்எஃப்டியில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஜீரோ ஆகிருக்கு, சரிங்களா? மார்க்கெட் சரியுது. இன்றைக்கி நடந்துருக்கதை பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, மேலேருந்து சரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வேணும், சார் மார்க்கெட் சரிஞ்சுதுன்னா புட்டு மேலெல்லாம் போகணும், மார்க்கெட் மேலே ஏறினா கால் மேலே போகும் சரிங்களா, கீழே போகுது அப்படின்னா மேலெல்லாம் போகணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் முதன்மையானது, இன்றைக்கி மார்க்கெட் சரியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. ஏன்னா கால் கீழே இறங்கும், புட்டு தான் மேலே ஏறும் சரிங்களா. உங்கள் கணிப்பு அந்த இடத்துலையும் தவறாயிருச்சு, இல்லை நான் நினச்சேன் மார்க்கெட் சரியும் நினச்சேன் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் லாஸ் வரட்டுமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஒரு ரிஸ்க் அப்படின்னு இருக்குது, அதாவது எனக்கு 1000 ரூபா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், சிலவங்களுக்கு 10000 ரூபா ஈஸியாக இருக்கலாம் சரிங்களா, சிலவங்களுக்கு 1000 ரூபா கஷ்டமாக இருக்கலாம். அதனால் நம்ம எடுக்கிற ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். மொமெண்டத்தை கரெக்டாக செக் பண்ணிட்டோம், லிக்விடிட்டி எப்படி இருக்குது, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு சரிங்களா, மார்க்கெட் திரும்ப அகெயின் மேலே நீங்கள் நினச்ச மாதிரி கீழே சரியாமல் மேலே போகுது அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த லாஸை ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்காதீங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னாலே லாஸை விடுறதுக்கான அதாவது ஒரு பிரச்சனை வரும், ரொம்ப பதறும்ல, அந்த விஷயம் பண்ணவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனையும் ஒரு செல் கொடுத்துடணும் சரிங்களா. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அடுத்து ஒரு கணிப்பு இருக்கலாம், உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு கணிப்பு வரலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து 6:30 இருக்குது, ஏதோ ஒரு கணிப்பு வந்துட்டு அகெயின் மார்க்கெட் திரும்ப சரியும் அப்படின்னா புட் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெண்டுமே செல் தான் பண்ணியிருக்கிறோம், உங்கள் லாஸ் இதிலேயே ரெக்கவர் ஆயிரும் சரிங்களா. இவ்வளோதான், அதான் எக்ஸிக்யூஷனை பாருங்கள். ஒன், ஒரு சான்ஸ் தப்பாயிருக்கலாம், ரெண்டாவது சான்ஸ் தப்பாகலாம், மூணாவதாக நம்ம ஒரு சான்ஸ் எடுக்கலாம், இதில் ரிலீஸ் பண்ணி அந்த லாஸையும் கம்மி பண்ணலாம். ஸோ சான்சஸ் அதிகம், அதனால தான் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லர் மேஜராக சக்ஸஸ் பண்ணதுக்கான காரணம். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.